वाल्हवय्यहम् वाल्हवय्यहम् वाल्हवलमुदम्। வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய வாழ்க்கை மலரில் பெண்ணின் பெருமை கருத்தரித்த நாள் முதற்கொண்டு 9 மாதம் 10 நாள் வரையில் ஒரு தாய்க்கு என்னென்ன துன்பம் இருக்கும் என்று யாராலும் எண்ணி பார்த்தால் அதைவிட துன்பம் உலகத்தில் மனிதனுக்கு இருக்கவே முடியாது. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை சுமந்து 9 மாதம் பெற்று எடுக்கிறப்ப எவ்வளவு வித்து தர வேண்டியது இருக்குது. அவங்க ஒரு பக்கமாக படுத்துக்கிறணும், இன்னொரு பக்கம் திரும்பி படுக்கிறது கஷ்டமாக இருக்கும். சில குறிப்பிட்ட உணவு வகைகளை மட்டும் எடுத்துக்கணும், சில இதை அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா கூட அதை தவிர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அது அந்த தியாகத்தை நம்மளால் மற்ற உயிரினங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது பெண்ணுக்கே கிடச்ச ஒரு பெருமையான ஒரு விஷயம். அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வரதுக்கு அந்த தாய் படுற கஷ்டம் வந்து இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இருக்க முடியாது. எல்லையற்ற பெருவழியாகி மெய்ப்பொருள் தன்னில் உள்ளமைந்துள்ள ஆற்றலால் நுண்ணியக்க மூலக்கூறுகளாகிய ஆகாசம் எனும் சக்தியாகி சிவம் சக்தி இரண்டின் கூட்டு சேர்க்கையில் விகிதாச்சார அமைப்பிற்கேற்ப அணு முதல் அண்ட கோடிகளாக விளங்குவதை சிந்தனையாற்றல் பெற்ற அனைவரும் அறிவோம். இந்த உலகம் வந்து எப்படி உருவாச்சுன்னு சுவாமிஜி சொல்றாங்கன்னா, இந்த பெருவழி எல்லையற்ற பெருவழியிலிருந்து அந்த மெய்ப்பொருளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் வந்து ஒரு கூறுகளாகி மூலக்கூறுகளாகி அதிலிருந்து, அதாவது அந்த பெருவெளி என்ன பண்ணும்னா தன்னையே அது இறுக்கிக்குமாம். இறுக்கி அதுலேருந்து சின்ன சின்ன துகள்கள் உருவாகி அந்த துகள்கள் அதுதான் ஆகாசம் எனும் சக்தியாகி அதிலிருந்து சிவம் சக்தி இரண்டின் கூட்டு சேர்க்கையில் விகிதாச்சார அமைப்பிற்கேற்ப இந்த உலகத்தில் அணு முதல் அண்ட கோடிகள் அனைத்தும் ஒன்று ஒன்றா மாறி மாறி வந்ததாமா. ஆகாயம் வந்தது, பஞ்சபூதங்கள், அதிலிருந்து ஓர் உயிர் தாவரம், அதிலிருந்து நம்ம வரைக்கும் மனிதர்கள் வரைக்கும் அனைவரும் வந்திருக்கிறோம். இந்த பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சத்தின் ஆக்கம், அதோடைய நிகழ்வு, முடிவு என்னும் மூன்றும் அணுக்கள் கூடுதல், இயங்குதல், பிரித்தல் இதோடைய நிகழ்ச்சிகளே ஆகும். இந்த உலகம் ஃபுல்லா எப்படி உருவாகியிருக்குன்னா, அணுக்கள் அனைத்தும் கூடுவதாலையும் இயங்குவதாலையும் பிரியறதுனாலையும் தான் இந்த உலக நிகழ்வுகள் அனைத்துமே இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது இன்று வரை. எனினும் உயிரினங்கள், தோற்றங்கள், இது எல்லாமே பெண்ணிடமிருந்தே அருட்பேராற்றல் அமைந்திருக்கும். இதை வந்து பெண்ணுக்கே ஒப்புவித்திருக்கும். இந்த பேருண்மையை நம்ம உணர்றப்ப எல்லாமே பெண்ணினத்தின் பெருமையை உணர்ந்து போற்ற வேண்டியுள்ளது. ஏன்னா இவ்வளவு உலகத்தில் பிரபஞ்சத்தில் இத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு ஒரு பெண் தேவைப்படுறாங்க. அந்த பெண்ணால் மட்டும்தான் அந்த கருவை சுமந்து அதை ஒரு 9 மாதங்கள் அதை வயிற்றில் வைத்து அதற்கான துன்பங்கள் அனைத்தையும் அந்த பெண்ணே அந்த தியாக மனப்பான்மையோடு ஏற்றுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த குழந்தை உலகத்திற்கு வருது. இது அனைத்து உயிரினங்களுக்கும் பொருந்தும். அனைத்து உயிரினங்களையும் அந்த பெண்ணிடம் இருந்தே அந்த பெருமை வந்து துவங்குது. ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு பெண்மையின் பெருமையை உணர்ந்து போற்ற வேண்டி உள்ளது. அப்படி ஒரு பெருமை வாய்ந்த உயிரினம் வந்து பெண்மை. இந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிற இந்த வாழ்க்கை வரலாறுல சுவாமிஜி வந்து இதை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க. இதை அனைவரும் உணர்ந்து கொள்வோம். இன்றெல்லாம் எவ்வளவோ பெண்ணினத்தோட அந்த பெருமை உணராத நிறைய செயல்கள் நம்ம பார்க்குறோம். நிறைய துன்பங்கள் வந்து பெண்ணுக்கு எதிராக நடக்கிறதையும் பார்க்குறோம், நிறைய கொடுமைகளையும் பார்க்குறோம். அதெல்லாம் அனைத்து உயிரினங்களும் உணரணும். அனைத்து ஆண்களும், அனைத்து பெண்களே பெண்களோட பெருமையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை அப்போ தான் மாறும். மாறி
பெண்ணினத்தோட பெருமை உணர்றப்ப மட்டும்தான் எந்த குடும்பத்தில் பெண்ணை மதிக்கிறாங்களோ அந்த குடும்பம் வந்து வளரும். இது வந்து மாற்ற முடியாத ஒரு உண்மை. அதனால் ஒரு பெண்ணை பெருமையாக நம்ம பார்க்கணும், அந்த பெண்ணை மதித்து போற்ற வேண்டும். அந்த குடும்பம் நிச்சயம் வந்து தலைத்தோங்கும். அப்படி ஒரு அந்த குடும்பம் தலைத்தோங்கிறப்ப இப்படி ஒவ்வொரு குடும்பமும் மாறுறப்ப சமுதாயத்துக்கு அது மாறும். சமுதாயத்தில் பெண்ணோட மதிப்பு உயரும். அப்புறம் உலக அளவில் பெண்கள் உயர்ந்து அவங்களோட பெருமை போற்றப்படும். எவ்வளவு தியாகம் பெண்ணின் பெருமை பற்றி சுவாமிஜி சொல்லியிருக்கிறப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியறது. அதனால் பெண்களை மதித்து போற்றுவோம். வாழ்க வளமுடன்.